சீன விசா முறைகேடு வழக்கு. முன்ஜாமீன் கோரி கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி சிபிஐ நீதிமன்றம். மதுரை விளாங்குடியில் பாதாள சாக்கடை திட்டப்பணியின் போது மண் சரிவில் சிக்கிய ஈரோடு வாலிபர் பலி. மீட்பு பணியில் ஈடுபட்ட ஜேசிபி இயந்திரத்தால் தலை துண்டிப்பு. மயிலாடுதுறையில் கோவில் கும்பாபிஷேக விழாவில் 8 பேரிடம் 19 சவரன் நகை பறிப்பு. கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மர்ம நபர்கள் கைவரிசை. ஆந்திராவில் தொழிற்சாலையில் இருந்து ஏற்பட்ட அமோனியா விஷவாயு கசிவால் 80 மேற்பட்ட தொழிலாளர்கள் மயக்கம். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு 6 எம்பிக்கள் போட்டியின்றி தேர்வு. சட்டப்பேரவை செயலாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கூடுதல் நீதிபதிகளாக 9 பேர் நாளை பதவியேற்பு. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். இறந்த தந்தையின் மெழுகு சிலை முன் திருமணம் செய்து கொண்ட மகள். 5 லட்சம் ரூபாய் செலவிட்டு தந்தையின் சிலையை உருவாக்கியதால் உறவினர்கள் நெகிழ்ச்சி. நேஷனல் ஹெரால்டு வழக்கு. ராகுல் காந்திக்கு புதிய சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. ரயில்களில் பயணிகள் அளவுக்கு அதிகமாக உடைமைகளை எடுத்துச் செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு. கட்டணம் வசூலிக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு.